நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் மற்றும் தமிழர் நிலம் சார்ந்த செய்திகளை மாவட்ட வாரியாக தொகுத்து வழங்கும் நம்ம ஏரியா செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்கிறோம். நீலகிரி மாவட்டம் கோழிப்பாளம் பகுதியில் கொரோனா வைரஸ் பற்றி பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டது. தமிழக கேரள எல்லையான கூடலூர் அருகே உள்ள கோழிப்பாளம் என்ற பகுதியில் இயங்கும் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது கைகளை எவ்வாறு கழுவ வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து மாணவ மாணவியருக்கு ஆசிரியர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். நாகையைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று அறிகுறி கண்டறியப்பட்ட நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொல்லை பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்த இவருக்கு காய்ச்சல் மற்றும் சளி இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் சென்றார். அப்போது அவரது இரத்த மாதிரிகளை பரிசோதித்த மருத்துவர்கள் கொரோனா நோய் தொற்றுக்கான அறிகுறி இருந்தது கண்டறியப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி வார்டில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை ஆலந்தூரில் இலவசமாக விற்கப்பட்ட சிக்கன் பக்கோடாவை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை ஆதம்பாக்கம் கக்கன் நகர் பகுதியில் அஸ்ரப் அலி, கார்த்திக் ஆகியோர் கோழிக்கறி கடை நடத்தி வருகின்றனர். கோழியில் இருந்து கொரோனா வைரஸ் பரவுவதாக வதந்தி பரவியதால் இவர்களுக்கு விற்பனை மந்தமானது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் கோழியில் இருந்து பரவவில்லை எனும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக 500 கிலோ கோழிக்கறியில் பக்கோடா தயார் செய்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினர். இதனை ஏராளமானோர் வாங்கிச் சென்றனர். ஒசூர் அருகே காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜோடி பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சம் அடை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒசூர் அருகே உள்ள கோட்டை உளியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த முனியப்பா என்பவரின் மகன் ரூபேஷ், அதே கிராமத்தைச் சேர்ந்த நாராயணப்பா என்பவரின் மகள் ஷில்பா ஆகிய இருவரும் கடந்த 6 ஆண்டுகளாக ஒருவரையொருவர் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களது காதலுக்கு பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி பெற்றோருக்கு தெரியாமல் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு இருவரது வீட்டிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என ரூபேஷும் ஷில்பாவும் ஒசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். திருநெல்வேலி தூத்துக்குடி இடையேயான பிரதான 4 வழிச்சாலையில் உள்ள தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். வல்லநாடு தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே 2 பாலங்கள் கட்டப்பட்டுள்ளது. தூத்துக்குடி நோக்கிச் செல்லும் வழித்தடத்தில் உள்ள ஆற்றுப்பாலத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவிலான ஓட்டை ஏற்பட்டது. அதனை ஆய்வு செய்த அதிகாரிகள் அந்த பாதிப்பை சரி செய்தனர். இந்நிலையில் தற்போது தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலி நோக்கிச் செல்லும் வழித்தடத்தில் உள்ள ஆற்றுப்பாலத்தில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. 1 வருடத்திற்கு முன்பு 2 பாலத்தில் பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மற்றொரு பாலத்திலும் பெரிய பள்ளம் ஏற்பட்டு இருப்பது அப்பகுதி மக்களிடமும் வாகன ஓட்டிகளிடமும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வினை மேற்கொண்டு பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கொரோனா வைரஸ் பாதிப்பு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு சவால் எனவும் அதனை எல்லோரும் இணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என மதுரை MP சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் சுகாதாரத்துறையில் மேம்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். எனினும் கொரோனா வைரஸை தடுக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் மேம்பாட்டில் அக்கறையுள்ள அரசு என்பதை தமிழக அரசு நிரூபித்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் 3 ஆண்டுகால சாதனை விளக்க கண்காட்சி, சர்வதேச மகளிர் தின விழா மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி ஈரோடு வவுசி பூங்கா விளையாட்டு மைதான வளாகத்தில் நடைபெற்றது. இதனை அமைச்சர்கள் செங்கோட்டையன், கே.சி. கருப்பணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு 16 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், தமிழக அரசின் அனைத்து துறைகளின் சார்பில் மகளிர் மேம்பாட்டிற்காக இதுவரை 78,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கோவில் திருவிழாவில் தோல்பாவை பொம்மலாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே
செல்லிகண்டி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் பண்டிகையை முன்னிட்டு தோல்பாவை பொம்மலாட்டம் நடத்தப்பட்டது. இதில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த 10 தோல்பாவை கலைஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் புராண கதைகள், ஜல்லிக்கட்டு போட்டி, கரகாட்டம், பொம்மலாட்டம் மற்றும் சிறுவர் சிறுமியர்களுக்கு பயனுள்ள குட்டி கதைகள் இடம்பெற்றன. அழிந்து வரும் இந்த கலையை மீட்டெடுக்கவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி அருகே செல்போன் கோபுரத்திற்கு செல்லும் மின்சார பெட்டியில் தீப்பிடித்தது. செங்கோட்டையில் பிரதான சாலையில் தலைமை தபால் நிலையம் அமைந்துள்ளது. இதன் அருகே செல்போன் கோபுரம் ஒன்று உள்ளது. இதற்காக மின்சாரம் செல்லும் பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் இருக்கும் கடைக்காரர்கள் இதுகுறித்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ உரிய நேரத்தில் அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மண்ணச்சநல்லூர் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் திருப்பஞ்சிலியைச் சேர்ந்தவர் சோமசுந்தரம். மளிகை கடை நடத்தி வரும் இவர் அதிமுக எம்ஜிஆர் மன்ற செயலாளராகவும் உள்ளார். இவர் தன் மனைவியுடன் கடையில் இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் வழக்கறிஞர் அரியநாதன் உட்பட 3 பேரை கைது செய்தனர். இதற்கிடையே வழக்கறிஞர் அரியநாதன் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். அருப்புக்கோட்டையில் ஸ்ரீ பாம்பலம்மன் ஸ்ரீ திருவாண்டாள் ஈஸ்வரி கோவில் மாசி களரி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ பாம்பலம்மன் கோவிலில் மாசி களரி திருவிழா வருடந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதேபோல 47 ஆண்டு மாசி களரி திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் 10 நாள் திருவிழாவில் மஞ்சள் நீராட்டு விழாவில் பங்காளிகள் அனைவரும் குலதெய்வ வழிபாடு செய்து வந்தனர். விழாவில் ஏராளமான பங்காளிகளும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனா்.